மாமன்றத்தினுடைய தமிழக பொதுச் செயலாளர் அன்பான நண்பர் கே பி எடிசன் அவர்கள் இப்பொழுது கண்டன உரை ஆற்றுவார். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் அடக்குமுறைகளை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்துகின்ற அனைத்து சபை பேராயர்களுக்கும் போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நான் நன்றியும் ஆழ்த்தலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிமு என்று சரித்திரத்தை இரண்டாக பிரித்த ஆண்டவர் இயேசு இந்த நாட்களிலே இந்தியாவிலே இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மறித்து போகவில்லை. உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ தலைவர்கள் மறித்தார்கள், அவர்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை. ஒரே ஒருவர் மறித்தார், அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கின்றார். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற அடக்குமுறைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. ஆண்டவர் தேவாதி தேவன் நமக்கு ஒரு பெரிய பொறுமையை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நாம் கரங்களை கட்டிக்கொண்டு நாம் பொறுமையாக இருப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய வழிநடத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வருகிற நாட்கள்ல நாம் தேவனுக்காக வெகுந்து எழ வேண்டும். மாத்திரமல்ல, எதிர்த்தினர் பிசாசு ஓடுவான். நாம் எதிர்த்து நிற்காவிட்டால் ஒரு நாளும் காரியத்தை சாதிக்க முடியாது. கிறிஸ்தவம் நேற்று இன்று முளைத்ததல்ல, 2000 வருஷங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவம் இந்திய தேசத்திலே வந்தது. 800 வருஷங்கள் முகமதியர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். 200 வருஷங்கள் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். ஒரு இந்து கோயிலை கூட அவர்கள் இடிக்கவில்லை, தொடவில்லை. அப்படி செய்திருந்தால் ஒரு கோயிலும் இங்கே இருந்திருக்காது. ஏன் அதை செய்யவில்லை? மத நல்லிணக்கம். அவர்கள் வழிபடுகிற அவர்கள் தேவன், அவர்கள் வழிபடுகிற கடவுள், அவர்கள் வழிபட்டு போகட்டும். அவர்களுடைய மத உணர்வுகளை தொடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு 200 வருஷங்கள் இந்த நாட்டை ஆண்ட கிறிஸ்தவர்கள் ஒரு இந்து கோயிலும் கூட தொடவில்லை. 3 வருஷங்களுக்கு முன்பாக வந்த இந்த அரசு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற இந்த வன்முறை சம்பவங்கள், 10 பேர் 100 பேர் என்ற சின்ன சபை போதகர்கள், அவர்கள் ஒரு நாள் சண்டை போவதற்காக அவர்கள் வரவில்லை. எத்தகைய குடிகாரர்கள்! இதோ என்னுடைய வீடு இந்த பக்கத்தில் இருக்குது. இங்க நிறைய திருநங்கைகள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், 100 கணக்கான விபச்சாரங்கள். அதுல 8-10 பேர் விபச்சாரம் செய்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது சபையிலே அங்கமாகி விபச்சார தொழிலை விட்டு திரும்பி இருக்கிறார்கள். சபையில எத்தனை ரவுடிகள், எத்தனையோ மோசமானவர்கள், குடிகாரர்கள், அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள். ஒரு நல்ல காரியத்தை செய்கிற கிறிஸ்தவத்தை போதகர்களை அடக்குவது முட்டாள்தனமான ஒன்று. மாத்திரமல்ல, எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், அருமையான கல்லூரிகள், இதிலே படித்து இப்பொழுது அரசாங்கத்திலே பெரிய இங்கிலீஷ்ல பேசிக் கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க. நன்றி கட்டத்தால் நீ உன்னுடைய கிறிஸ்தவ சூழ்நிலை படித்தா அதுக்கு நீ உண்மையாயிரு. அந்த கிறிஸ்தவம் தான் உனக்கு பாடம் கற்பித்தது மாத்திரமல்ல, கல்வியை கற்பித்தார். ஆக நான் சொல்லிக் கொள்கிற காரியம் என்னவென்றால், வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் தேவன் எங்களுக்கும் தைரியத்தை கொடுத்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் நாங்கள் ஊழியர்கள். நாங்கள் யாரும் கோழை இல்லை. இந்த வேதாகமத்தை தூக்குவதுதான் நாங்கள் சுமாராக சுமாக இருக்கின்றோம். மறுபடியும் இந்த சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதை நான் மறுபடியும் சொல்கின்றேன். எந்த சபையின் மேலும் ஒரு சபை மூடப்படக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். நம்ம கையை கட்டிக்கிட்டு சபை மூடுவதை நம்ம கண்கள் பார்க்கவே கூடாது. இந்தியாவில் முழுவதுமாக ஒரு சபைகள், 14,000 சபைகள் மூட வேண்டும் என்று ஒரு சர்க்குலர் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் எதிர்க்கத்தக்கதாக தைரியத்தை கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் கடைசியாக நான் சொல்லிக் கொள்கிற காரியம் என்னவென்றால், இதுதான் ஆரம்பம். இப்பொழுது நாம் ஒன்றாய் கூடினோம். வருகிற நாட்கள்ல நாம் ஒன்றாய் கூடுவோம். இந்தியா முழுவதும் 28 ஸ்டேட்டிலும் கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் கூடுவார்கள். உலக எங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அனைத்தும் ஒன்றாய் கூடுவார்கள். கிறிஸ்தவ நாடுகள் அனைத்தும் ஒன்றாய் கூடும். கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார்.